பவானி சாகர் அணையிலிருந்து விவசாயிகள் பாசன தேவைக்காக வினாடிக்கு 2500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் கே சி கருப்பண்ணன் திறந்து வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி அணையிலிருந்து கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் இரண்டாம் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் 3 வாரத்தில் 16 அடியாக உயர்ந்து அணையின் முழு கொள்ளளவையும் எட்டியது. இதன் காரணமாக இந்த ஆண்டு ஒரு நாள் முன்பாகவே அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. முதற்கட்டமாக 500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 1,03,500 ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றன. தண்ணீர் திறக்கப்பட்ட மறுநாளே உழவு செய்து 20 முதல் 25 நாட்களான நெல் நாற்றுகளை நடவு செய்ய விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். 120 நாட்கள் தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் 50,000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யவும் ஏற்கனவே பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள், கரும்பு உள்ளிட்ட பயிர்களுக்கு தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளவும் விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் தேவையான அளவு விதை நெல் உரங்கள் இருப்பு உள்ளதாகவும் வேளாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.